ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து தங்கம் வாங்கி நான் சேமிக்கிறதுக்கான காரணங்கள் என்னென்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எதுக்காக வந்து தங்கம் சேமிக்கணும், அதை வந்து நமக்கு எப்படி ஒரு லாபத்தை கொடுக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள். ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் வந்து தங்கம் முதலீடு வந்து எவ்வளோ முக்கியமானதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தேவையான டிப்ஸ்களை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்களும் வாழ்க்கையில் வந்து நல்ல முறையில் தங்கம் சேமித்து உங்கள் லட்சியத்தை நீங்கள் நிறைவேற்றணும்னு சொல்லி வாழ்த்து விரும்பி இந்த வீடியோவை தொடங்குகிற வாங்க பார்க்கலாம். ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் வந்து இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு கனவு இருக்குங்க. எப்படியாவது, அதாவது வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு எப்படியாவது ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும், இல்லை சொந்த வீடு வாங்கி போகணும். நம்ம வாடகை கொடுத்து வருஷம் பூரா வந்து நம்ம சம்பளத்தில் ஒரு பெரும்பகுதியை வந்து வாடகைக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அதை வந்து நம்ம சேமிப்பாக மாற்றணும், நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை வந்து நமக்கு முதலீடாக மாற்றணும்னு சொல்லி எல்லாருக்குமே மனசில் வந்து எண்ணங்கள் இருக்கும். அந்த எண்ணம் தானுங்க எங்களுக்கு இருந்தது. நம்ம சம்பளத்தை வாங்குகிற சம்பளத்தில் ஒரு பெரும் பகுதி பார்த்தீங்கன்னா வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கே போயிருங்க. அந்த மாதிரி போறதை வந்து தடுக்கணும்னா நம்மளும் நம்ம கனவு லட்சியத்தை எல்லாம் முன்னேறணும்னா சொந்த வீடு வாங்கணும்ன்ற கனவை வந்து நிறைவேற்றணும். நான் தங்கம் வாங்கி சேமிக்க காரணம் என்னன்னு சொல்லி சொல்கிறேன். எல்லா மிடில் கிளாஸ் குடும்பத்தில் இருக்கிற கனவு தாங்க. எனக்கு சொந்த வீடு வாங்கணுன்ற கனவு இருக்குது. எங்கள் குடும்பத்துலேயும் வந்து எல்லாருக்கும் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும். நம்மளும் அதாவது சொந்த வீட்டில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும். வாடகை வீட்டில் இருக்கிற எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் எல்லாம் நினச்சிருக்கோம். ஏன்னா நம்ம சொந்த வீட்டில் கிடைக்கிற நிம்மதி வேறு எங்கேயும் கிடைக்காதுங்க. அதாவது எழுவழியானாலும் தனி வலை வேண்டும் சொல்லுவாங்க. நமக்குன்னு ஒரு சின்ன வீடு இருந்தாலும் அது நம்ம சொந்த வீடாக இருந்தால் நம்ம ஃப்ரீடமாக ரிலாக்ஸாக இருக்கலாம். ஏன்னா வாடகை வீட்டில் எல்லாரும் அனுபவிக்கிற அதே அசௌகரியங்கள் நாங்களும் அனுபவிச்சிருக்கோம். ஓனர் இருக்கிற வீட்டில் அதுவும் குடியிருந்துட்டால் நம்மளை வந்து ஒரு அடிமைத்தனமாகவே நடத்துவாங்க. நமக்கு வந்து ஃப்ரீயாக ஒரு ஃப்ரீடமாக கூட இருக்கிற ஃபீலே கிடைக்காது. ஏதோ அவங்களுக்கு கீழே தான் நம்மன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீலில் இல்லாமல் நம்ம நிம்மதியாக ரிலாக்ஸாக சந்தோஷமாக இருக்கணும்னா நமக்குன்னு ஒரு சின்ன வீடு வேணுங்க. எல்லா மிடில் கிளாஸ் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே கனவு காண்றது நமக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்குகிற சேலரியில் ஒரு பெரிய பார்ட்டு பார்த்திங்கன்னா ஹவுஸ் ரெண்ட்டு கொடுக்கறதுக்கே போகுதுங்க. அந்த மாதிரி நம்ம வாங்குகிற சம்பளத்தோட ஒரு மூணில் ஒரு பங்கு வாடகைக்கே போகிற காரணத்தினால அதை வந்து நம்ம முதலீடாக மாற்றணும்னா நம்ம ஒரு இடம் வாங்குறதுக்கோ இல்லை வீடு வாங்குறதுக்கோ வந்து இஎம்ஐ கட்டுற மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா அது வந்து நம்ம முதலீடுகரமாக இருக்கும். நம்ம பணம் வந்து தேவையில்லாமல் செலவாகாது. லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்கு நான் சூஸ் பண்ண பார்ட் பார்த்திங்கன்னா கோல்டு வாங்குறது தாங்க. ஏன்னா ரேட்டு பார்த்திங்கன்னா தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. கொரோனா பீரியட்லேயும் சரி, ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனும் சரி, கோல்டு இன்க்ரீஸ் ஆகி மற்ற இது கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட இது ரொம்பவே அதிகமான லாபகரமானதாக இருக்குது. அதனால தான் வந்து நான் கோல்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புகிறேன், தங்கமாக வாங்கி சேமிக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன். பேங்க் ஆர்டி, போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியை விட இதில் வந்து லாபம் ரொம்பவே அதிகங்க. அது மட்டும் இல்லை, நான் கேஷாக வந்து சேவிங் பண்ணும்போது அதில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டை விட இதில் வந்து இதில் அதிகமான லாபம் வந்து எனக்கு கிடைக்கிது. அது மட்டும் இல்லை, நான் கோல்டு ரேட்டு வந்து மந்த்லி மந்த் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கேஷாக சேவ் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் கொடுப்பாங்க. இதுனா வந்து கோல்டு ரேட்டு வந்து ஜாஸ்தியாகும் போது எனக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கிது. ரேட்டு பார்த்திங்கன்னா மந்த்லி மந்த் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னுமே எனக்கு அதிகமான லாபம் இதுலேருந்து கிடைக்கிது. அதுமாதிரி கோல்டை வந்து நான் லிக்விட் கேஷாக ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். உடனே ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு நாளுக்குள்ளே வந்து எனக்கு பணமாக மாற்றிக்க முடியும். ஆனால் லேண்டாக வச்சுருந்தாலோ இல்லை ஆர்டியாக வச்சுருந்தாலோ லாக்கிங் பீரியட் கொஞ்ச நாள் இருக்கும். இப்போ லேண்டை வந்து நம்ம சேல் பண்ணிவிட்டு ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சி வச்சுக்கோங்க, குறைஞ்சது 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த நம்ம சொல்கிற அமௌண்ட்டு கிடைக்கிற வரைக்கும், அந்த பையர் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா அவசரத்துக்கு நம்ம விற்றோன்னா நம்ம சொல்கிற ரேட்டு போகாது, கம்மியான ரேட்டுக்கு தான் போகும். இதுவே ஆர்டின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் 3 வருஷம் வரைக்கும் லாக்கிங் பீரியட் இருக்கும். அதே இது பேங்க்கில் பார்த்திங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் லாக்கிங் பீரியட் இருக்கும். அந்த பீரியட்ஸ்குள்ளே எடுத்தோம்னா அந்த அவங்க கொடுக்குற அந்த 5 வருஷம் 6 வருஷம் பீரியட் முடிகிறதுக்கு முன்னாடி எடுத்தோம்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் குறைச்சி தான் கொடுப்பாங்க. அதில் ரொம்பவே லாபம் வந்து கம்மி தான். இதுவே நம்ம கோல்டை சேமிக்கும் போது வந்து ரேட்டு கூடும்போது அதை நம்ம வந்து விற்றுட்டு நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம் அந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு ரொம்பவே லாபகரமானதாக இருக்கும். அது மாதிரி கோல்டு பார்த்திங்கன்னா சின்ன அமௌண்ட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கலாம். இதுவே நம்ம ஒரு இடம் வாங்கணும்னா இப்போ ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் போட்டு வாங்க வேண்டியிருக்கும். ஆனால் கோல்டில் பார்த்திங்கன்னா 500 ரூபா முதற்கொண்டு நம்ம தங்கமாக வாங்கி சேமிக்க முடியும். மினிமம் நம்ம கையில் ஒரு 550 ரூபா இருந்துச்சுன்னா ஒரு 100 மில்லி காயின் கூட வாங்கி சேமிக்க முடியும்.
சின்ன சின்ன உண்டியல் பணத்தை சேமித்து கூட நம்மளால தங்கம் வாங்கி சேமிக்கிற ஆப்ஷன் வந்து கோல்டில் மட்டும்தாங்க இருக்குது. அதனால தான் நான் கோல்டு சேவிங் பண்ணுறதை ரொம்பவே விரும்புகிறேன். எல்லாம் தங்கம் சேமிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறவங்க மந்த்லி டார்கெட் வச்சு மாதம் மாதம் இவ்வளோ தங்கம் வாங்கணும்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்து வச்சு அந்த அமௌண்ட்டுக்குள்ளே வந்து எவ்வளோ தங்கம் வாங்க முடியுமோ அதான் தங்கம் வாங்கிடுறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரேட்டு தொடர்ந்து உயர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா வாய்ப்பு ரொம்ப உயர்ற மாதிரி தெரிஞ்சுன்னா ரேட்டு டெய்லி மானிட்டரிங் பண்ணி அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். திடீர்னு நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்போ கண்டிப்பாக உயரம் தெரிஞ்சுன்னா கையில் இருக்க நகையை வந்து அடகு வச்சு அதுக்கு தங்கம் வாங்குறது. அப்போ வந்து இன்னும் ரேட்டு நம்ம வாங்கின அமௌண்ட்டை விட இன்னும் ரேட்டு கூடும்போது வந்து அது நமக்கு வந்து அந்த ரேட் இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட்டில் ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நகைக்கடை அடகு கடையில் வந்து பழைய நகை அதாவது 4 மாதம்லேருந்து 1 வருஷம் கிட்ட புது நகையாக இருக்கும் அவங்க வந்து ஏதோ ஒரு அவசர தேவைக்கு விற்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற நகையை வாங்கும்போது நமக்கு வந்து அந்த தங்கத்துக்குரிய அமௌண்ட்டுக்கே வாங்கிக்கலாம். வேஸ்டேஜும் இருக்காது, ஜிஎஸ்டி இல்லாமல் வாங்கிக்கலாம். அதாவது தங்கத்தோட ரேட்டு மட்டும் பே பண்ணி வாங்குகிற இது இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புதுசாக நகை செய்கிறது வந்து நான் கோல்டு சிமித்துக்கிட்ட வந்து நகை செய்கிறவங்ககிட்ட கொடுத்து செய்கிறதுனால எனக்கு வந்து ஜிஎஸ்டி இல்லாமையும் இருக்குது வாங்கிக்க முடியும். அதே மாதிரி மேக்கிங் சார்ஜ் வந்து இல்லை. வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா கடையை விட ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால் எனக்கு நிறைய அமௌண்ட்டு சேவ் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லோ வேஸ்டேஜ் ஜுவல்லாக தான் நான் செலக்ட் பண்ணுவேன். இப்போ இந்த செயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நகைக்கடையில் பார்த்திங்கன்னா எப்படியும் 8 டச்சு 9 டச்சு 10 டச்சு இருக்கும். இது வந்து நாங்கள் வந்து செய்கிற இடத்துல கொடுத்து செஞ்சு வாங்கினதுனால எனக்கு அந்த டச்சில் விட கம்மியாகவே கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் நான் செலக்ட் பண்ணுற நகையெல்லாம் பார்த்திங்கன்னா லோ வேஸ்டேஜுக்குரிய இதாக தான் செலக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஜென்ஸ் காப்பு வந்து செஞ்சோன்னா அதுவும் லோ வேஸ்டேஜ் இருக்கிறது, அது ஒரு 5 டச்சுக்குள்ளேயே வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி வந்து நம்ம மேக்கிங் வேஸ்டேஜ் வந்து கம்மியாக இருக்கிற ஜுவல்லாக பார்த்து செலக்ட் பண்ணும்போது அதுலேயும் பணம் வந்து நம்ம ரொம்பவே சேமிக்க முடியும். அதுக்கடுத்து வந்து இந்த ஸ்டோன்லெஸ் ஜுவல்லாக வந்து செலக்ட் பண்ணோன்னா ஸ்டோனோட வெயிட்டை வந்து நம்ம கரெக்டாக கொடுக்குறாங்களான்ற டவுட் இல்லாமல் நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம். இல்லை கம்மி ஸ்டோன் இருக்கிறதா பார்த்து தான் நான் வாங்குவேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அளவு தவிர கோல்டு ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம போதுமான நகை போதும், ஒரு 20 பவுன் கிட்டே நகையாக வச்சுருக்கோம் போட்டுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். மிச்சம் பூரா வந்து நம்ம இடம் வாங்குறதுக்காகவோ இல்லை வீடு வாங்குறதுக்காகவோ தான் கோல்டு சேமிக்கிறோன்னா தங்க காயினாக சேமிக்கிறேன். இப்படி தங்கக்காயினாக வாங்கி சேமிக்கிறோம். இப்படி தங்கக்காயினாக வாங்கி சேமிக்கும் போது நமக்கு ஏதாவது ஒரு அவசர தேவைன்னா இதை வந்து விற்றுடலாம். அன்னைக்குரிய கோல்டு ரேட்டுக்கு ஈஸியாக இதாகிடும். இதே வந்து நம்ம ஒரு நகையாக வாங்கிட்டு அதை வந்து அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கியிருப்போம்ல அது நமக்கு ரொம்பவே லாஸ் ஆகும். இதுவே காயின் வந்து வேஸ்டேஜ் கம்மி தான், அப்போ வந்து நமக்கு ஒரு 100 ரூபா தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் ரொம்ப பெரிய வித்தியாசம் தெரியாது. இதனால தான் வந்து நான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்புறம் வந்து நகையாக பர்ச்சேஸ் பண்ணாமல் கோல்டு காயினாக பர்ச்சேஸ் பண்ணுறேன். அது மாதிரி எங்கள் வீட்டில் வந்து உண்டியல் சேமிக்கிற சேமிப்புலேயும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா பர்த்டேவோ வெட்டிங் டேவோ இல்லை ஏதாவது ஒரு விசேஷம் வந்துச்சுன்னா அதுக்கு கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் காயினாக வாங்கி கொடுக்குறோம். 100 மில்லிகிராம் காயினாக கொடுக்குறோம் இல்லை ரிங்காக வாங்கி கொடுக்குறோம். குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிங்காக வாங்கி ப்ரெசென்ட் பண்ணிடுறோம். 1/2 கிராம் இந்த 1 கிராம் அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறோம். இல்லை டாலர் 1 கிராமுக்குள்ளனா டாலர் வாங்கி கொடுக்குறோம். இல்லை கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு கிடச்சதுன்னா கம்மல் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கம்மல் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தங்கமாக பெரிய நகையாக வாங்கி சேமிக்கலாம். இந்த மாதிரி சேமிக்கும் போது வந்து நமக்கு வந்து தங்கம் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். இப்படி தான் எங்கள் கனவு இல்லத்தை அடையிறதுக்காக நாங்கள் தங்க நகைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கிறோம். அது போக வந்து காயினாக வாங்கி சேமிக்கிறோம். இப்போ எங்கள் லட்சியத்தை முன்னோக்கி போகிறதுக்கான முதல் படியாக இதை வந்து நாங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி உங்கள் லட்சியத்தை நோக்கி நீங்கள் போகிறதுக்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நீங்கள் முன்னேறுங்க. கோல்டு ரேட் மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. எப்போல்லாம் உங்கள் கையில் பணம் கிடைக்கிதோ அப்போது 100 மில்லிகிராம் காயின் முதற்கொண்டு நீங்கள் தங்கம் சேமிக்க ஆரம்பிங்க. அப்படி சேர்த்து வச்சு உங்கள் லட்சியத்தை வந்து நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் ஒரு முந்துதலாக பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோவை. நம்ம சேனலில் தொடர்ந்து பயனுள்ள தகவல் தொடர்ந்து தந்துகிட்டே இருக்கோம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் தட்டி விட்டுருங்க.